ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு மர்சுவாதல் கிச்சன் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வஞ்சரம் மீன் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற அதே டேஸ்ட்டில் வீட்டிலே ரொம்பவும் ஈஸியாக இன்றைக்கி நம்ம மீன் ஃப்ரை பண்ண போகிறோங்க. நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மீன் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே வருங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் மீன் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பிளேட்டில் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள். ஜீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி 2 பல் பூண்டை வந்து நான் வந்து உரலில் போட்டு நல்லா இடித்து எடுத்திருக்கேன். ஸோ அதையும் வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வந்து ஸ்பைசஸோடு ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆயில் சேர்க்கறதுனால நம்ம சேர்த்துருக்க ஸ்பைசஸ் எல்லாம் மீனில் வந்து நல்லா உதிராமல் நல்லா வந்து மீனோட ஒட்டி வருங்க. ஸோ டேஸ்ட் எல்லாம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மீன் ஃப்ரை பண்ணி பாருங்களேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எப்போ செய்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி தாங்க பண்ணுவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை வந்து இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்பைசஸில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா திக் பேஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னா நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே மீனில் சரியாக ஒட்டாது. ஸோ அதுக்காக தான் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து திக் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா 1 hour மட்டும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், நல்லா வெளியே நார்மலாக வச்சு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் 1 hour ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 50 மில்லி வந்து கடலெண்ணெய் சேர்க்குறேங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வஞ்சரம் மீனில் நடுமுள் மட்டும் இருக்கிறதுனால குழந்தைங்களும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்கங்க. ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வஞ்சரம் மீனில் தான் பண்ணணும்னு இல்லைங்க, எந்த மீன்னாலும் இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் சேர்த்து நீங்கள் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக ரெஸ்டாரண்ட் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 minutes மட்டும் நல்லா மீன் ஃப்ரை ஆனதும் நெக்ஸ்ட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அப்புறமா எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியது. அவ்வளோதாங்க, நம்மளோட வஞ்சரம் மீன் ஃப்ரை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா நடுமுள் மட்டும்தாங்க இருக்கும். ஸோ அதனால் குழந்தைங்களுக்குலாம் வந்து இதை நல்லா கொடுக்கலாம். அவங்களுமே வந்து முள் இல்லாதனால நல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாலே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் வந்து மீன் ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குங்க, இப்போ செக் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.